ஈகோக்குள்ளே முட்டாளா மோடி மேல உள்ள கால் பிரச்சனையும் அவங்களே ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பரிதாப கேஸ்களை அரசியல் தலைவர்கள் ரூபத்திலே நான் பார்க்குறேன் அதான் வேதனையா இருக்கு சாதாரண ஒரு கேடர்ஸு இங்க உள்ள மோடியோட வெற்றியில் காட்புணர்ச்சியும் பொறாமையும் அடையக்கூடியவங்க என்னத்தையாக சொல்லி திருப்தி அடைவாங்கன்னா சாதாரணர்கள் திருப்தி அடைஞ்சிட்டு போட்டுன்னு நம்ம சந்தோஷம் போட்டுன்னு விட்டுடலாம் பெரிய தலைவர்களே இதை சொல்றாங்க இவ்வளோ இந்த கேள்விக்கு நீங்கள் தோற்றுருந்தாலும் மோடி தான் வருவார் நீங்கள் சொல்லும்போது இரண்டாயிரத்தி பதினெட்டில் மூணுமே தோற்றாங்க பத்தொம்பது மூடி மீண்டும் வந்தார் இப்போ அந்த மூணுமே ஜெயிச்சிருக்காங்க இது வந்து இன்னும் எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுக்க போகிறது தோற்ற போதே வந்தார்னா மூணுமே எவ்வளோ அதனால் அவங்க ராகுல் காந்தி பிரதமராக சொல்கிறதுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் மு க ஸ்டாலின் தான் ஸோ சோனியா காந்தி அம்மையார் வந்து என் மகனை பிரமிஷா சொல்லியிருப்பா என் மகனை பிரமிஷா சொல்லியிருங்க மிஸ்டர் ஸ்டாலின் என் மகனை பிரமிஷா சொல்லிருங்க மிஸ்டர் ஸ்டாலின் என்னோட ஜாயின் பண்ணுறது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் நல்லா இருக்கிறேன் போன ஞாயிற்றுக்கிழமை நான்கு மாநில தேர்தல் ரிசல்ட் வந்தது அதற்கு பிறகு திங்கக்கிழமே இந்த வீடியோ பண் நினைச்சோம் பட் இந்த மழை அதற்கு பிறகு வந்த தண்ணீர் அதனால வந்து ஒரு கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் தள்ளி போயிடுச்சு ஸோ இந்த டாபிக் வரும்போது இந்த ஐந்து மாநிலம் தேர்தல் வந்து குறிப்பாக அதில் நாலு மாநிலம் முக்கியமான மாநிலங்கள் அதில் மூணு மாநிலங்கள் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேசத்தில் நேரடி பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் ஃபைட் இருக்கக்கூடிய அந்த மூன்று மாநிலங்கள் மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அடுத்த வருடம் வரும்போது இந்த மூன்று மாநிலங்களுமே பாஜக வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து பெற்றிருக்காங்கன்னு பார்க்க முடியுது அதுவும் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் பிரதமர் மோடியோட ஃபேஸே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மூன்று மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்காங்க உங்களோட இது முதற்கட்ட பார்வை என்ன சார் இதை பற்றி இந்த வெற்றி நாற்பது சதவீத பலம் கொண்ட அனைத்து மக்களவை தொகுதிகளிலையும் மோடி பிரதமருங்கிற அந்த லீடர்ஷிப்புக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குகளை பெற்று அனைத்து தொகுதிகளையும் பாஜக வெற்றி பெறும் இது மத்திய பிரதேசத்தில் அனைத்து தொகுதிகளையும் இந்த லெவலில் வருது சத்தீஸ்கரில் ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதிகளும் ராஜஸ்தான்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதிகளும் இந்த கேட்டகரியில் வருது குறிப்பாக ஒரு காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் உள்ள ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சி நூற்றி தொண்ணூறு தொகுதிகள் ஒன் டு உள்ள தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து ஒரு சில தொகுதிகளை தவிர்த்து மீது எல்லா தொகுதிகளிலுமே ஐம்பது செய்த வாக்களை பாஜக காங்கிரஸை தோக்கடிக்குங்கிறது தான் இதில் பார்வை இப்போ இந்த ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்களில் காங்கிரஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் எடுத்திருக்காங்க ராஜஸ்தான்லாம் பார்த்தா ஒரு ரெண்டு சதவீதம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது சத்தீஸ்கரில் நாலு சதவீதம் இருக்குது மத்திய பிரதேசத்தில் ரொம்ப அதிகமாகவே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் காங்கிரஸ் தலைவர்கள் அதை சொல்கிறாங்க எங்கள் பலம் அப்படியே தான் இருக்குது மற்ற கட்சிகள் ஓட்டு தான் பாஜகவுக்கு வந்திருக்குது நாங்கள் நல்லாட்சி கொடுத்ததுனால எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது நாங்கள் எங்கள் ஆதரவு வளையத்தை நான் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இதே காங்கிரஸ் தக்க வைப்பாங்களே பாஜகவிற்கு ஏறுமா மோடிக்கு அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் அவங்க சொன்னாலும் கூட இந்த வட இந்திய மாநிலங்களில் பதினாலு பத்தொம்பது ரெண்டு தேர்தல்கள்லையும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தன்னோட அடிப்படை பலத்தை இழந்திருக்கு தன்னோட சட்டமன்ற தேர்தல் பலத்தோடு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வந்து பலத்தை இழந்திருக்குது சட்டமன்ற தேர்தலை விட மக்களவைத் தேர்தலில் பாஜக பலத்தை அதிகரிச்சிருக்கு அதனால தான் அந்த நாற்பது ஸ்ட்ரக்சர் உள்ள இடத்துல ஐம்பதுக்கு மேலே மோடி போகும்னு சொன்னால் சொன்னது ஒரு சைடுன்னா இந்த நாற்பது ஸ்ட்ரக்சர் வந்து காங்கிரஸுக்கு இருந்ததுன்னா அது முப்பத்தஞ்சுக்கு போயிடும் காரணம் என்ன சார் இருக்குது காரணம் தேசிய அரசியலில் காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி சரியில்லை சோனியா காந்தி அம்மாவுக்கு அவங்க மகனை எப்படியாக கொண்டு வந்துடணும் அவங்க மகனை பிரதமராக கொண்டு வரணும்னு கூட்டணி கட்சிகளெல்லாம் எதிர்பார்க்குறாங்க யாரும் மகனை கூட்டணி கட்சி பிரதமராக கொண்டு வர சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை தவிர அதனால்தான் நான் கலைஞர் அவருக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக சுட்டி காட்டியவர் தான் பிரதமராக வருவார்னு சொன்னால் இல்லைங்க தமிழக முதல்வர் அவர்களே உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம் நீங்கள் சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை மோடி தானே பிரதமராக வந்துடுவார் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ராகுல் காந்தியை பிரதமர்னு சொல்லிக்கிட்டு உங்கள் தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் இந்தியாவே யாரும் ப்ரொஜெக்ட் பண்ணாத போது சோனியாவை ப்ரொஜெக்ட் பண்ணார் மாதிரி நீங்கள் பத்தம்போல் ராகுல் காந்தியை இந்தியாவில் யாரும் ப்ரொஜெக்ட் பண்ணாத போது ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அதே மாதிரி இங்கே வேணால் சோனியா காந்தி அம்மையாரோட விருப்பத்திற்கு இணங்க அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உங்களுக்குள்ளே உள்ள அந்த பொலிட்டிக்கல் கன்சிட்ரேஷன் அவங்க என் மகனை பிரைம் பூஸ்ட் ஊஸ் பண்ணும் பார்ப்பில் நீங்கள் நான் கொடுக்குற சீட்டை வாங்கிடுங்கன்னு சொல்லுவீங்க அது என்னோ நீங்கள் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போயிடுவீங்க ஏன்னால் ரெண்டு ஒருத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைங்கிற நிலைமையில் நிலைமையில் இருக்குது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் உங்கள் உங்களோட அந்த இது செல்லுபடியாகும் இந்தியாவில் செல்லுபடியாகாதுங்கிற கருத்தை தான் நான் தெளிவாக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன் அந்த வகையில் தமிழகம் தெலுங்கானா கர்நாடகா போன்ற இடங்களில் காங்கிரஸ் வந்து சட்டமன்றத்தோட மக்களவையில் கொஞ்சம் டெவலப் ஆகுறாங்க நம்ம டு கால் இஸ்பேட் இஸ் இஸ் பேட் கேரளா இந்த நாலு ஸ்டேட்லேயும் மக்களவையில் காங்கிரஸ் கொஞ்சம் சட்டமன்றத்தோட டெவலப் தான் காங்கிரஸ் இருக்கிறாங்க நம்ம கர்நாடகா பற்றி சொல்லும்போது இது காரணம் என்னென்னா எமர்ஜென்சியில் அந்த எமர்ஜென்சி சர்வாதிகாரம் இதை எதிர்த்து வட இந்திய மக்கள் தோக்குடிக்கும் போது இங்கே ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ராஜீவ்காந்தி சோர்னு விபிசிங் சிங் ஆர் ஜாயி வரும்போது வட இந்தியாவில் வந்து காங்கிரஸ் வீழ்ச்சி அடையும் போது இங்கே தென் மாநிலங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது என் என்டிஆர் கூட தோல்வியை சந்திச்சிட்டாரு தெலுங்கானா ஆந்திரா ஒன்றா சீமாந்திரா ஒன்றா ஆந்திராவாக இருக்கும்போது அங்கே வெற்றி பெற்றாங்க ஸோ இந்த ஒரு பார்லிமெண்ட் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து காங்கிரஸுக்கு தென் மாநிலங்கள்லேயே இருக்குது இப்போ ஆந்திராவில் இல்லை ஆனால் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து ஒரு சதவீதத்துக்கு போனதுனால ஆந்திரா இல்லை ஆந்திரா தவிர மற்ற இடங்களில் இருக்குங்கிறது உண்மை மோடியும் அமித்ஷாவும் இதையும் கருத்தில் கொண்டு தான் வியூகங்கள் அமைக்கணும் என்போன்ற மோடி வெல்விஷர்ஸு சும்மா முகஸ்துதிக்கு ஆகுன்னு சொல்லாமல் மோடிக்கு பெரிய வேல்யூ இருக்குது பட் அவரே என்ன சொல்கிறார் என்ன மோடிஜின்னு கூப்பிடாதீங்க மோடினே கூப்பிடுங்க இது வந்து காரியகர்த்தாக்கள் உழைப்பு கூட்டு முயற்சின்னு தான் அவரே சொல்கிறார் உண்மை அவர் யதார்த்தத்தை தான் அவர் பேசுகிறாரு ஸ்ட்ரக்சர்டு கூட்டு முயற்சியில் வரக்கூடிய ஸ்ட்ரென்தோடு அவர் லீடருக்கு ஒரு அதிகம் வருது ஸ்ட்ரக்சர்டு கூட்டு முயற்சியில் வர ஸ்ட்ரென்த்தோட பாராளுமன்றம்னா லீடர் இல்லாம அல்லது ராகுல் காந்தியை முன்னிறுத்தினா அது முன்னிறுத்த முடியாத சூழ்நிலை ஒண்ணு குறைவா வருது வட இந்திய மாநிலங்களில பட் ஸ்ட்ரக்ச்சர்ட் ஸ்ட்ரென்த்த விட காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டுல கூடுதல் வருது ஸ்டர் ஸ்ட்ரென்த் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல மூணு அல்லது நாலு சதவீத வாக்கு தான் இருக்கும் வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் கார்த்திக் சம்பர் டெபாசிட் போயிட்டு அவர் சும்மா பத்திரிகை ஆட்களை பிடிச்சிக்கிட்டு சிவகுமார் மாதிரி அந்த ஊரில் முப்பது பெர்சன்ட்டுக்கு மேலே காங்கிரஸுக்கு ஓட்டு உண்டு உங்களுக்கு மூணு பெர்சன்ட் ஓட்டு கூட இங்கே கிடையாது இந்த ஊரில் நீங்கள் உங்களையா சிவகுமார்னு சொன்னீங்கன்னா அது எழுதுகிற தரமான பத்திரிகை என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி சிவகுமார் மாதிரி தென் இவர் ரேவந்த் ரெட்டி மாதிரி ரேவந்த் ரெட்டி ஊர்லேயும் முப்பது பெர்சன்ட் காங்கிரஸுக்கு சொல்வாப்புறது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் மூணு பர்சன்ட் ஓட்டை வச்சுக்கிட்டு ஒரு வந்து விஜய் வசந்துக்கு அப்பா வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட்டே எடுத்தார் கார்த்திகை சம்பந்தம் டெபாசிட்டே கிடையாது ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிக்கிட்டு அங்கே உங்களுக்கு ஓட்டை விழுந்ததே திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாமிரில தான் நீங்கள் சமூக நீதியை சூறையாடலான்னுக்கிட்டு உங்களை ரேவந்த் ரெட்டி இது சிவகுமார்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி காமெடி பண்ணிகிட்ருக்காரு டெபாசிட் நடந்த கார்த்திக் சிதம்பரம் இதை நான் சொல்கிறது காங்கிரஸ் காரங்களே ரசிப்பா ரசி ரசிப்பாங்க பட் பாராளுமன்றம்னா மூணு சதவீத ஸ்ட்ரக்சர் உள்ள காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி பிரதமர்னா இங்கே ஒரு கூடுதலாக கொஞ்சம் வாக்கு வலிமை வருது அதை எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்கங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த இடத்துக்குள்ளே பாஜக வந்து தென் தமிழ் தென்னிந்தியாவில் சரியாக அமைக்கணும் குறிப்பாக அவங்க நாற்பது சதவீதத்துக்கு மேலே சட்டமன்றத்தில் காங்கிரஸ் ஓட்டு கர்நாடகாவில் நானே எதிர்பார்க்கலை ஒரு அதிர்ச்சி தான் பட் உடனே டக்குன்னு வந்து முப்பத்தாறு சதவீதம் எடுத்த மோடி ஐம்பது வருவார்னு காமலசென்டாக இருக்காமல் வர முடியும் வந்தார் தேவகோடாவையும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு சேஃபர் சைடுக்கு அவங்க கர்நாடகாவில் போயிட்டாங்க மோடி மஸ்ட் பி த பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தான் நம்ம டீமோட அஜெண்டா ஸோ அதுக்கு என்னவோ அதை நம்ம செய்துட்ருக்கிறோம் ஸோ அந்த சஜஷனை மொதல் மொதல் நம்மளை கொடுத்தோம் இட் இஸ் இம்பார்டண்ட் இன் மோடிஸ் மைண்ட் இட் வாஸ் ரீகண்ட்ரி பை எஸ் அது இன்னைக்கு மெட்டீரியலைஸ் ஆயிட்டு அதே மாதிரி தெலுங்கானாவில் வந்து அடுத்து மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் எமர்ஜ் ஆகும் நியர்லி ஃபார்ட்டி எடுத்தவங்க நாற்பத்தஞ்சி வந்துடுவாங்க சந்திரசேகர் ஆகிட்டவங்களில் கொஞ்சம் ஷெடியூல் காஸ்ட் ஓட்டம் கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டம் காங்கிரஸுக்கு போகும் அப்போது பாஜக என்ன பண்ணோம்னா பாஜக எழும்போம் பாஜக இன்றைக்கி இருக்கக்கூடிய பதினாலருந்து இருபத்தேழு வரை வரும் ஜம்பாகும் சந்திரசேகர் ராவ் ஓட்டை இழப்பார் அதே சந்திரசேகர் ராவ் காங்கிரஸ் கிட்டேயும் ஓட்டை இழப்பார் காங்கிரஸ் நாற்பத்தஞ்சி வந்துட்டாங்கன்னா நாற்பத்தஞ்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவோ பிஆர்எஸோ வர முடியாது மேக்சிமம் பாஜக பார்லிமெண்ட்டில் ஜம்பாகி போனால் ஒரு முப்பது வரை வரலாம் இருபத்தஞ்சி டு முப்பது வரலாம் பிஆர் பிஆர்எஸ் என்ன இறங்கினாலும் ஒரு இருபத்தஞ்சி இறங்கி நிற்பாங்க அப்போது இந்த இவங்க இறக்கமும் பாஜகவுக்கு ஏற்றமும் மும்முனை போட்டியில் காங்கிரஸ் வந்து பதினேழு சீட்டில் பதினஞ்சு சீட்டை அடிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போது இங்கேயும் வந்து அடுத்த கட்டம் பிஆர்எஸும் பிஜேபியும் அலையன்ஸ் வைக்கணும் ஏன்னா இருபத்தி நாலில் மோடியை மீண்டும் மூன்றாவது முறை லீட்ற போத பார்ட்டியாக பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு வந்து பலகீனமாக இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் பலங்களை பலங்களை கூ கூட்டணும் அதுதான் தென்னிந்தியாவிலேயும் மோடி பிரதமருங்கிறதுக்கு கர்நாடகாவில் பதினஞ்சு சதவீத வாக்கு அதிகம் கிடச்சிது ஏதோ தென்னிந்தியாவில் ஒன்றுமே இல்லை மோடி இல்லைன்னு சும்மா தரவுகள் இல்லாமல் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க சட்டமன்றத்துக்கு எடுத்ததோட பயணி செய்த ஓட்டு கிடைச்சிது என்றாலும் இப்போ எடுத்த முப்பத்தாறோட ஐம்பத்தொன்று கிடைக்குன்னு காம்ப்ளசண்டாக இருக்காமல் தேவகோடவை சேர்த்து சேஃபர் சைடு அபண்டன் காஷனில் மோடி அமித்ஷாவும் ப்ளே பண்ணுறாங்க அதே அபண்டன் காஷனில் தெலுங்கானாவிலையும் பண்ணுங்கிறது தான் நம்மளோட கருத்து நாம் எதிர்பார்த்தோம் பிஆர்எஸ்கோன் வந்து பிஜேபி சப்போர்ட்டோட போகிறோம்னு எதிர்பார்த்தோம் காங்கிரஸ் அதில் ரெட்டிஸ் வந்து காங்கிரஸுக்கு எட்டு ரெட்டியை வச்சு ரெட்டி கட்சி நடத்தினாலும் விலமா ஷத்ரியரை விட ரெட்டிக்கே ஓட்டு போடணும்னு ரேவந்தர் ரெட்டிக்கு ஓட்டு போட்டுட்டாங்க பாஜகவுக்கும் பிஆர்எஸுக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்குன்னு முஸ்லீம்ஸ் ஓட்டும் ஒரு பகுதி போயிட்டு இன்னும் தனியாக விட்டால் பெரும் பகுதி முஸ்லீம்ஸும் காங்கிரஸுக்கு போயிடும் அதனால தான் நம்ம பிஆர்எஸ்ஸு பிஜேபி கூட்டணியை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் மற்ற மூணு ஸ்டேட் எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க அந்த மூணு ஸ்டேட்டில் தோற்று மோடி தாங்க வருவார் இவ்வளோ இந்த கீழே நீங்கள் தோத்திருந்தாலும் மோடி தான் வருவார் நீங்கள் சொல்லும்போது இரண்டாயிரத்தி பதினெட்டில் மூணுமே தோத்தாங்க பத்தொம்போது மோடி மீண்டும் வண்டர் இப்போ அந்த மூணுமே ஜெயிச்சிருக்காங்க இது வந்து இன்னும் எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுக்க போகிறோம் தோற்ற போதே வந்தார்னா மூணுமே எவ்வளவுக்குள்ளே முட்டாளா மோடி மேல் உள்ள கால் புரட்சியிலேயும் வன்மத்திலையும் அவங்களே ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பரிதாப கேஸுகளை அரசியல் தலைவர்கள் ரூபத்திலே நான் பார்க்குறேன் அதுதான் வேதனையாக இருக்குது சாதாரண ஒரு கேடர்ஸு இங்கே உள்ள மோடியோட வெற்றியில் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமை அடையக்கூடியவங்க என்னத்தையானு சொல்லி திருத்தி அடைவாங்கன்னா சாதவர்கள் திருத்தி அடைஞ்சிட்டு போட்டு நம்ம சந்தோஷ போட்டுன்னு விட்டுரலாம் பெரிய தலைவர்களே இதை சொல்கிறாங்க நீங்கள் தான் உண்மை வெற்றி பெற்றால் இதையும் தாண்டி மோடிக்க மக்களவை தேர்தல் வெற்றி வந்து முன்ன விட மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் பதினாலு பத்தொன்பதோட மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அதே போல மக்களவையில் காங்கிரஸ் பின்னடைவை சந்திக்கிறதும் வட இந்திய மாநிலங்களில் பதினாலு பத்தொன்பதை விட மோசமாக இருக்கிறோம் அதே வழியில் நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா க கர்நாடகா தமிழ் தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா இங்கே வந்து காங்கிரஸுக்கு பார்லிமெண்ட்டில் அசம்பிளியோட பெட்டராக இருக்குது பின்னராயி விஜயன் அசம்பிளியில் ஜெயிக்கிறாரு பாராளுமன்றத்தில் பத்தொம்போது சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கிறதுனா அங்கே ஒரு வேல்யூ இருக்குது நம்ம அதை மறைச்சி பேசிட்டு பேச வேண்டிய அவசியம் அதனால தான் கேரளாவிலேயும் நம்ம பாஜக தலைமைகிட்ட நம்ம சஜஷன் என்னென்னா ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் இதுவரை பல தியாகங்களை பண்ண எல்லாருமே இருபது மக்களவை இருந்து பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள அஞ்சு மக்களவை தொகுதிக்குள்ளே மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணினா போதும் மற்ற தொகுதிகள் தொகுதிகளில் காங்கிரஸ் ராகுல் காந்தி சோனியா காந்தி இவங்க தலைமையில் உள்ள காங்கிரஸ் வந்து பலகீனம் அடையிறதுக்கு தக்கன வியூகங்களை வகுத்து பத்தொம்பதும் காங்கிரஸ் கூட்டணி அடித்ததில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு அஞ்சாறு சீட்டை அது டவுன் பண்ணணும் ப்ளஸ் அஞ்சை கான்சன்ட்ரேட் பண்ணி அஞ்சில் ஒரு சில தொகுதிகளை மோடி பிரதமருங்கிறதுக்கு திருவனந்தபுரம் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆற்றிங்கல் ஜெய்கலான்னு நினைக்கிறேன் பலமான ஒரு அஞ்சு தொகுதிகளை கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கிறதுக்குள்ள வேலையை பாஜக பார்க்கணுங்கிறது தான் நம்ம கருத்தாக இருக்குது காரணம் காங்கிரஸுக்கு பார்லிமெண்ட்டுனால் கேரளாவில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம மதிக்கிறோம் கர்நாடகா வெற்றி தெலுங்கானா வெற்றிக்கு பிறகு அந்த வேல்யூ அவங்களுக்கு வரும் தமிழ்நாட்டிலேயும் அந்த வேலியூ அவங்களுக்கு வரும் தான் அன்னைக்கு தமிழக முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் எதாச்சும் எதேச்சாரியத்தை இதே வீழ்த்த சோனியா காந்தி தலைமையில்னு சோனியா காந்தி அம்மையாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க ஏன்னால் காங்கிரஸுக்கும் வேறு வழி கிடையாது மூணு பர்சன்ட் அதிகம் உள்ள கட்சி ஒரு காம்பினேஷனில் தான் அவங்க திமுக இருக்காங்க தனியாக போனாலோ அல்லது அண்ணா திமுகவோட போனாலோ தொண்ணூத்தாறுல சீரோ தொண்ணூற்றி சீரோ ஜெயலலிதா வந்து தன்னோட வாக்காளர்களை இந்துத்துவ மைண்டட் ஆக்கிட்டாங்க ஸோ திமுக எடப்பாடி பழனிசாமிக்கு பலமே ஒரு பயணி சேவை தான் இருக்கும் இவங்களுக்கும் இவங்களும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தால் பொருந்தா கூட்டணி ஆகி தொண்ணூற்றாறு தொண்ணூற்றொம்போதை விட மோசமான ஒரு தோல்வியை சந்திக்குங்கிறது காங்கிரஸ் தலைமைக்கும் தெரியுது அதனால் அவங்க ராகுல் காந்தி பிரதமராக சொல்கிறதுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் முக ஸ்டாலின் தான் ஸோ சோனியா காந்தி அம்மையார் வந்து என் மகனை பிரமிஷா சொல்லியிருப்பா என் மகன பிரமிஷா சொல்லியிருங்க மிஸ்டர் ஸ்டாலின் என் மகனை பிரமிஷா சொல்லியிருங்க மிஸ்டர் ஸ்டாலின் எங்கள் மகளிரணி கூட்டத்துக்கு கூட்டாலும் நானும் என் மகளும் வந்து உங்கள் சகோதரி மகளிரணி தலை தலைவியும் உங்களையும் கௌரவிக்கிறோம் இதை மட்டும் சொல்லிடுங்கன்னு சோனியா காந்தி அம்மையார் வந்து ஓகே அவங்க வயதான அம்மையார் நம்ம யாரையும் அந்த இதை குறைச்சி சொல்ல மாட்டோம் அவங்க எப்படியாவது தன் மகனை பிரமேஸ்வரர் வேட்பாளரை அது பார்த்துருனோம் அதுக்காக இந்த நாட்டில் யாராவது சொல்ல மாட்டாங்கன்னா ஸ்டாலினை முழுக்க நம்பியிருக்குறாங்க சரி நீங்கள் இந்த தென் மாநிலங்கள் குறித்து சொல்லும்போது கர்நாடகா கேரளா மக்களவையில் காங்கிரஸ்க்கு வேல்யூ கூடுன்னு சொன்னீங்க கர்நாடகா நம்ம எடுத்துட்டோன்னா இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்து ஒம்பது இரண்டாயிரத்து பதினாலு ரெண்டாயிரத்து பத்தொம்போது இந்த நான்கு கடைசியில் நான்கு மக்களவைத் தேர்தல்லையும் அதற்கு முன்னாடி அந்த சட்டமன்ற தேர்தலில் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் மத்தியில் யார் ஜெயித்தாலும் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி பாஜக வெற்றி பெற்றுங்கிறது உண்மைதான் நாம அந்த இடத்துல தேவகோடாவை தான் வச்சு பார்க்கிறோம் தேவகௌடா சட்டமன்றத்தில் குறைஞ்சி கூடி நிற்கிறார் இருபது வர்றாரு பாராளுமன்றத்தில் அடிபட்டுறாரு அவருக்கு உள்ள முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் போட்டு அவருக்குள்ளது காங்கிரஸுக்கு போயிருது ஸோ காங்கிரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாராளுமன்றத்தில் ஏறிடுறாங்க பாஜகவும் பாராளுமன்றத்தில் ஏறிடுறாங்க மூணாவது கட்சியான தேவகோடா கட்சி அசம்பிளில் அவங்களுக்கு யூஷியூ இருக்குது ஒக்காலிகா சீஃப் மினிஸ்டர் ஆகணும் ஒக்காலிகாவுக்கு பவர் பவர் வேணும் ஒக்காலிகா ப்ளஸ் முஸ்லீம்ஸ் ஆக்சிஸ் வந்து வெற்றி ஆக்சிஸாக இருக்கணும்னு பவர் வருது பார்லிமெண்ட்லாம் அடிபட்டுறாங்க இப்போ இந்த சிவகுமார் அந்த உக்காலிகா லீடரோட மெரிட்டோம் அவருக்குள்ள ரெய்டில் அந்த கம்யூனிட்டி தெருவில் வந்து இறங்கி போராடினதும் இப்போ சிதம்பரத்துக்காக யாருமே வரல அனாதையாக இருந்தார் அதுதான் கார்த்திக் சிதம்பரத்தையும் நம்ம சொல்லுவோம் நீங்கள்லாம் அனாதைகள் பா நீங்கள் சிவகுமார் அவர் லீடர் அவருக்கு ஆள் வந்தது அப்போ தான் இவங்க சிவமாரை கம்பேர் பண்ணி இப்போ காமெடியாக செய்திகளை கொடுக்கறனால இருக்கிறேன் ஸோ அந்த ஒக்காலிகா ஓட்டே தேவகோ ஓட்டைந்து பிரியும் போது முஸ்லீம் ஓட்டும் பிரிஞ்சு போகுது ஸோ இந்த சூழ்நிலையில் முன்னாடி வந்த மாதிரி நம்ம ஐம்பது வருவோம்னு எதிர்பார்த்தாலும் கூட முஸ்லீம் ஓட்டுகள் அங்கே பிரியும் போது தேவகோட வந்து த தாக்கு பிடிக்க மாட்டார்னு சொல்லும்போது சான்ஸ் எடுக்காண்டாம் தேவகோட அலையன்ஸ் வைக்கணுங்கிறதான் நம்ம கருத்தாக இருக்குது அது வந்து அதைத்தான் பாஜக தலைமையும் ஏற் உணர்கிறாங்க அதைத்தான் தேவகோடாவும் உணர்றாருன்னு சொல்லும்போது அந்த அபடன் காஷனில் எக்ஸ்ட்ரா குஷன் வந்து தேவகோடா ரூபத்தில் கர்நாடகாவில் தேவைப்படுது அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பதினேழு சீட்டுக்குள்ளே ஒரு பதினாலு சீட்டெல்லாம் வந்துடக்கூடாது அவங்கள ரெண்டு மூணு சீட்டில் நிறுத்தினோம்னா இவர் பிஆர்எஸ் சந்திரசேகரராவ் கூட்டணி தேவைப்படுது கேரளாவில் அந்த அரசியலை எப்படி பண்ணுறதுன்னா பாஜக சில இடங்களில் சுருங்கிக்கிட்டு கம்யூனிஸ்ட் அடித்தாலும் பரவாயில்லன்னு பண்ண முடியுது தமிழ்நாட்டில் அந்த மெரிட்டை என்ன பண்ண முடியுதுன்னா பாஜக ஃபைட் பண்ணக்கூடிய இடத்துல இன் நெகட்டிவ் ஓட்ஸ் சீமான் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸில் இருந்து இது பண்ணுறார் கார்த்திக் சம்பரம் எல்லாம் தலைவரான்னு சொல்லும்போது கிறிஸ்டின் முஸ்லிம்ஸே சொல்றாங்க இவருக்கும் காங்கிரஸுக்கும் என்னங்க இருக்குது எங்கள் ஓட்டில் இவர் வந்து பெரிய ஆளாக பார்க்குறாரு இதோட சீமானுக்கே போட்டுருப்போலான்னு சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்குது அப்போ எடப்பாடி ஒரு எதிர்ப்பு வாக்கை பிரிப்பார் திமுக காங்கிரஸ் பலமாக பிரிப்பாங்க நாம் தமிழ் சீமானு எதிர்ப்பு வாக்களை குறிப்பாக காங்கிரஸ் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை ஏமாத்துது மோடி தான் வரப்போகிறாரு என்னத்துக்கு காங்கிரஸுக்கு போட்டுக்கிட்டு செல்லகுமாறு கார்த்திக் சிதம்பரம் விஜயதரணின்னு இவங்க சூரியாடல் அரசியலை பண்ணுவாங்க எதுக்குன்னு அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் நம்ம போட்ட நமக்கே எந்த மரியாதையும் இல்லைன்னு அவங்க எழுத்து சீமான் சைடு போயிட்டாங்கன்னா கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி மற்றும் ஓபிஎஸோட சன் ஃபைட் பண்ணக்கூடிய இடம் டிடிவி தினகரன் சீட்டு கொங்கு மண்டலத்தில் சில சீட்டுகள் ஃபைட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி சில இதுகளில் தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜகவுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது மேலும் அதிமுக கூட்டணி இல்லாமல் அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணினுன்னா அண்ணாமலை ஒரு ஹீரோ ஆட்டு லீடர் ஆட்டு அவர் கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாடுகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி இளம் பெண்கள் இளைஞர்கள் இளம் தலைமுறை கொங்கு வேளாள் மத்தியில் அவர் எமர்ஜ் ஆகிட்டார்னால் அது பாஜகவுக்கும் ஒரு பெரிய எமர்ஜென்ஸாக எமர்ஜென்ஸாக கொடுக்கும் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் மோடி அமித்ஷாவும் மைக்ரோவாக எல்லாம் பார்த்து தங்களோட காய்களை இருக்காங்கன்னு கருத்துறேன் அதனால தான் அதிமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணின்னு நயனார் நாகேந்திரன்லேருந்து வானை சீனிவாசன் இருந்து கரு நாகராஜன்ல இருந்து பலரும் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் முயற்சி பண்ணியும் கூட டெல்லி தலைமை வந்து எடப்பாடி கூட கூட்டணி சேர்ந்தா எப்படி அங்க ராகுல் காந்திக்கு ஒரு வேலையும் இருக்குது அவங்க ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்த அணி கமலஹாசன் அவரு சினிமா ஆக்டரு அவர் போய் உள்ளே சேர்றாரு அப்போ எடப்பாடிக்கு எதிர்ப்பும் சேர்ந்து பத்தொன்பது மாதிரி ரிசல்ட் வந்துட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்ல ஆஹ் பாஜகவில் தோத்த உடனே எடப்பாடி பழனிச்சாமியும் சொல்லுவார் அதே வேளையில் அவர் பன்னெண்டு சீட்டு தருவாருனா வாக்கு அதே மாதிரி பெருகும் ஸோ அதுக்கு அவர் தயாரில்லை அண்ணாமலை அவரை ரெண்டாவது இடம் கொண்டு வரதுக்கு ஒரு சீட்டு இல்லாமல் போகிறதுக்கு அண்ணாமலை தயாரில்லை ஸோ பாஜக அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்ட்ராட்டஜியில் முயற்சி பண்ணுறாங்க அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கணிசமான வாக்கு சவியத்தை கொண்டு வந்துட்டாலே அண்ணாமலை வெற்றி வீரர் ஆயிடுவார் பாஜகவின் பிரசிடென்ட்டுங்கிறத தாண்டி லீடருங்கிறத என்பது உறுதிப்படும் கொங்கு மண்டலத்தில் அவர் சிறப்பாக செயல்பட்டுட்டார்னா ஏற்கனவே தென்மண்டலத்தில் இருக்கிற நாடார்கள்லாம் அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கிறதுக்கே தயாராகிடுவாங்க ஸோ அண்ணாமலை ஒரு பெரிய தலைவராட்டு கல்யாண் சிங்கு எதியூரப்பா மோடி தென் சிங் சகாவத்து மதன்லால் குரானா இப்படியெல்லாம் பாஜகவில் தலைவர்கள் வந்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பிரசிடெண்டுங்க லெவலை தாண்டி ஒரு தலைவராட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நாமள உருவாதுக்குள்ள ஒரு சான்ஸும் வரும் அதை தாண்டி எடப்பாடியோட கூட்டணி போனால் எடப்பாடி எதிர்ப்பும் சேர்ந்து போய் பாஜகவுக்கு ஒரு சீட்டும் வராது தோல்விக்கு எடப்பாடி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு மோடியால் வரலன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக எடப்பாடிக்கு வந்து பிரஜாதிகள் ஓட்டு கடுமையான எதிர்ப்பாக இருக்குது பன்னீர்செல்வத்தை நீக்கின பிறகு அந்த மக்கள் வந்து பிரஜாதி மக்கள் வந்து இது ஒரு ஜாதி ஆதிக்க மாட்டு போயிட்டுங்கிறத உணர்கிறாங்க அதோட தாக்கம் வந்து பன்னீர்செங்க செல்வத்து மேலே சிம்பதி உள்ள நான் விளையாட கவுண்டர்களை கிரவுண்டில் அதை உருவாக்குவாங்க இதே தன்மையில் தான் சத்தீஸ்கர்ல வந்து அரசியல் நடந்திருக்குது சத்தீஸ்கரில் வந்து குர்மி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் பூபேஷ் சிங் பாகல் பூபேஷ் பாகல் வந்து ஓபிசி குர்மி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர் வந்து ரெண்டரை வருஷம் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு அடுத்த ரெண்டரை வருஷத்தை வந்து அவர் டிஎஸ் சிங் தியோ ராஜ்புட்டு தாக்கூர் ஒப்பை சேர்ந்தவருக்கு கொடுக்கணும் அதை கொடுக்காமல் ஏமாற்றிட்டார் சுனில் எல்லாம் போய் நின்று அவர்கிட்ட டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவரை கொடுத்தா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னால் அவங்க சிங் காஸ்ட்டுக்காரங்க சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க அவங்க எப்படி இதில் திருப்தி அடைவாங்க ரங்கேஷ் வந்து அதை கிளீனாக ப்ளே பண்ணி சுனிலாக அதில் தட்டி விட்டுட்டாப்புல சுனிலுக்க பார்த்தா ரங்கேஷ்கிட்ட இங்கே சட்டீஸ்கரில் பழிக்கலை அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பன்னீர்செல்வத்தை நீக்கினதில் முக்கலத்தூர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி பன்னீர்செல்வம் முதலமைச்சராட்டே இருந்தவர் முக்குலத்தூர் கம்யூனிட்டியில் பெரிய உயரத்துக்கு வந்தவர் ஓ பன்னீர்செல்வம் ரெட்டை தலைமையாக இருந்தவர் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் கண்டிப்பாக முக்களத்தூர் சமுதாயம் வந்து எடப்பாடிக்கு எதிராக தமிழ்நாடு ஃபுல்லாக இருப்பாங்க இந்த சூழ்நிலை எடப்பாடி ஒரு பாஜக கூட்டணியில் வந்தால் கூட அந்த கூட்டணியும் சேர்த்து தோக்கடிப்போம் உதயசூரியனுக்கே போடணும்னு தான் முக்கியத்தோடு போவாங்க அதெல்லாம் மோடி தெரியுது ஏன்னா சட்டீஸ்கரே அவங்க பார்க்குறாங்க எப்படி அந்த நெகட்டிவ் போலர் ஸ்டேஷன் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் கட்சி வளர்ச்சி எதிர்ப்போட்டு செதுறதுனால சில இடங்கள் வர்றதுங்கிறது தான் தமிழ்நாட்டோடய வியூகமாக இருக்குது அதில் ஓபிஎஸ் தான் இன்னைக்கு மோடி வெற்றி பெற்றதும் மனசார அதை பாராட்டின ஒரு தலைவராட்டு தமிழ்மணில் நிற்கிறாரு அண்ணா திமுக வாக்குகளை ஜெயலலிதாவுக்கு விசுவாசமான வாக்குகளை உடச்சி எடுக்கிறதுக்கு பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியாட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அதுதான் நம்மளோட எண்ணம் கருத்து அப்படி ஓபிஎஸ் அதிமுகவில் ரெட்டை தலைமையில் ஒரு தலைவரான இவர் வந்து ஒரு முக்கிய தலைவர் இவருக்கு வந்து மக்கள் மத்தியில் அனுதாமமும் இவரை நீக்குது தவறுங்கிற எண்ண ஓட்டமும் இருக்குங்கிறத நாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறது மூலமாக பாஜகவுக்கு வந்து என்ன கெயின் கிடைக்கும்னா ஜெயலலிதா அம்மையார் சிவில் கோடு கேட்டதை ஏற்றுக்கொண்ட அதிமுக வாக்காளர்கள் இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் வேறு எந்த நாட்டில் ராமர் கோயில் கட்ட முடியும்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னதை ஏற்றுக்கொண்ட வாக்குகள் மோடியை சிறப்பு அழைப்பாளராக தன்னுடைய பதவி ஏற்பு அழைத்ததை ஏற்றுக்கொண்ட வாக்காளர்கள் ஸோ இந்துத்துவா மைண்டட் வாக்காளர்கள் சுமார் பதினெட்டு டு இருபது சதவீத வாக்காளர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோடி தலைமை ஏற்றவங்களில் மிக பெரும் பகுதி வந்து அண்ணாமலை பன்னீர்செல்வம் மோடி தலைமைங்கிற அந்த கூட்டணி கூட்டமைப்புகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இடத்துக்குள்ளே தமிழ்நாடு உள்ள வீகமாட்டு ஓ பன்னீர்செல்வம் வந்து மக்கள் மத்தியில் அபிமானம் பெற்றவர் அவர் வந்து ஜெயலலிதாவுடைய இந்துத்துவ மைண்ட் மைண்ட் செட்டு கொண்ட வாக்காளர்களை இந்து வாக்காளர்களை மோடி தலைமைக்கு கொண்டு வர முடியும் அவர் மீதும் அபிமானம் உள்ளவர்கள் இந்துத்துவாவையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களை பெரிய அளவுக்கு மோடி தலைமை கொண்டு வர முடியுன்ற அடிப்படையில் பாஜக தமிழ்நாடு வளர்ச்சிக்காக தன்னோட வீகத்தை அமைப்பாங்கன்னு நான் கருதுகிறேன் அடுத்தபடியாக பாமக பாமக வந்து அவங்க அண்ணா எடப்பாடியால் எடப்பாடிய பலன்லி முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க வெற்றி பெற்றாங்க அப்போ அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய கொங்கு வேளாளர்கள் வந்து ஜெயலலிதா தலைமையில் தனியாக தரண்டாங்க ரெண்டாவது இடம் கூட வந்தாங்க அது வந்து பாமக வெற்றிக்கு வந்து அன்புமணியோட வெற்றிக்கு வந்து அது உத்தரவாதத்தை கொடுத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொங்கு வேளாளர்கள் வந்து வன்னியர் வெற்றி பெறத விரும்பாமல் அன்புமணி வெற்றி பெறத விரும்பாமல் அப்படியே உதயசூரியனுக்கு கொங்கு வேளாளர்கள் போட்டு தள்ளிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு வேளாளர்கள்கிட்ட வாட் வா ட்ரான்ஸ்பரிங் கன் கெப்பாசிட்டி இல்லாமல் போயிட்டு மக்களவையில் இப்போமும் பழனியப்பனை வந்து ஸ்டாலின் வந்து மாவட்ட செயலாளராக போட்டிருக்கிறாரு இப்போவும் அதே சூழ்நிலையில் பாமகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியால் கொங்கு வேளாளர்களை பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அந்த வாக்குகள் உதயசூரியனுக்கு போய் பாமக தோல்வியடையும் ஒருவேளையில் ரெண்டாயிரத்தி பதினாலு படி கொங்கு வேளாளர் வாக்குகளை நம்ம ஆளு தலைவர்னு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து எடப்பாடியே பிரித்து எடுத்துட்டாலும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு அண்ணாமலை மூலமாக பாமகவுக்கு வந்தாலும் பாமக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி வெற்றி வாய்ப்பும் பாமகவுக்கு இருக்குது ஸோ அவங்களும் அண்ணா திமுக லேன்ஸ் வேண்டாம்ட்டாங்க ஏன்னா ஐம்பது வருஷமாக நெல்லையில் சென்னையில் வெள்ளம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு திராவிட கட்சிகள் தான் காரணம் அதிமுகவும் காரணம்னு அவங்க தெளிவாகவே வந்து அடிச்சிட்டாங்க அது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத இது எடப்பாடியை மையமாக வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே கேட்குறாங்க அதில் எடப்பாடி பத்து கொங்கு கொங்குவேலாளர் இருக்காங்க அறுபது சதவீதம் வன்னியர் இருக்காங்கங்கிறத மையமாக வச்சு தான் பண்ணுறாங்கன்னா எனும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் போனோன்னா அன்புமணி முதல்வருங்கிற கனவு வந்து டாக்டர் ஐயாவுக்கு வந்து தகர்ந்து போகும் அது மட்டும் இல்லை அது பத்தொம்போதுலேயே தோல்வியை கொடுத்த ஒரு சூழல் அது அது அதற்கிடையில் வந்து சீஃப் கேண்டிடேட் அன்புமணிங்கிறத அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் எடப்பாடி கூட சேர்ந்து போய் ப பத்தொம்போது மாதிரி தோற்றுட்டாங்கன்னா மீண்டும் வந்து அன்பு மணி ரெண்டரை ரெண்டு வருஷம் அரசியலே பண்ண முடியாது மோடி பிரதமருங்கிற அதுக்குள்ளே அரசியல் பண்ணுன்னா பதினாலில் ஜெயித்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கும் எதிர்ப்பு வாக்கள் சுதரலாம் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கிறதுலே நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மோடி பிரதமருங்கிறதுக்குள்ளே அண்ணாமலை அவர் பாஜகவின் முதலமைச்சர் வே வேட்பாளராக இருக்கார் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தவர் அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தவர் தான் முதலமைச்சராட்டே இருந்தவர் பன்னீர்செல்வம் மூணு வரும் மோடியை பிரதமர்னு சொல்லுவாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மற்ற இதுகள் எப்படிங்கிறத சூழலை தக்கன அரசியல் முடிவு பண்ணலாம் அதே வேளையில் அன்புமணி ராமதாஸ் வந்து எடப்பாடியை கூட கூட்டணிக்கு போனார்னா அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் முதல் ஒரு வேட்பாளருங்கிறத சுத்தமாக வந்து டாக்டர் ராமதாஸ் மறந்துடணும் ஸோ அது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அன்னைக்கு ஐம்பது அண்ணா அதிமுகவை சேர்த்து அவங்க அடிச்சிட்டாங்க ஸோ பாமக வந்து ஆல்மோஸ்ட் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பலம் என்னென்னு தெரியாது பன்னீர்செல்வம் பிரிஞ்சும் பிறகு அவருக்கு பலம் கேள்விக்குறி அதனால் அவர்கிட்ட சான்ஸ் எடுக்காண்டாங்கிற முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது அவங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக என்டிஏக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க அலைன்ஸ்லேயும் மெட்டீரியலாக வரதுக்கான வாய்ப்புகள் தெரியுது ஸோ தென் மாவட்டங்கள் தென் மா மாநிலங்களோட வியூகங்கிறது வேறு வட மாநிலங்கள் வியூகங்கிறது வேறு வட மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலில் பாஜக மேலே வரும் காங்கிரஸ் வந்து மக்களவைத் தேர்தலில் கீழே போகும் தென் மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கர்நாடகா தெலுங்கானாவில் மேலே வந்தாலும் அது போதாது வெற்றிக்கு தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலையும் கீழே போகக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது நம்ம மறுக்க வரல ராகுல் கண்டிப்பாக மேலே போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஸோ அக்செப்ட் த ரியாலிட்டி தன் ட்ரை டு கோபி அண்ட் தேர் தேட் ரெண்டு மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மீண்டும் பிரதமராக வருவதற்கு எல்லா காரண காரியங்களையும் ஒரு கண்ணாடி மாதிரி அதை பிரதிபலிக்கூடிய அளவுக்கு இருந்தது ஓவர் எஸ்டிமேட் பண்ணாமலும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமலும் சரியான விவங்களை அமைச்சு பாஜக டெல்லி தலைமை போயிட்டுருக்காங்க அது நிச்சயமாக வந்து மூன்றாவது முறை மோடிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மிஞ்சிய ஒரு பிரதமராட்டு நெகுர்வின் புகழை மிஞ்சக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராட்டு மோடி இந்திய மண்ணில் வருவார் இது நூற்றுக்கு நூறு உண்மை நான் இதை வந்து ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன் யதார்த்தமாக தான் பேசுகிறேன் மிகைப்படுத்தி பேசலை ஆனால் மோடி மேலே பொறாமை கொண்டவங்களும் மோடி எதிர்ப்பாளர்களும் அதிகம் உள்ள தமிழ் மண்ணில் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை இருப்பாங்க ஆனால் அதிலே இன்றைக்கி கிறிஸ்தவ முசிரியல் மத்தியில் ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா மோடி தான் வருவார் காங்கிரஸ் வராது அதனால் நம்ம இங்கே வந்து வேகமாக ஓட்டு போட்டு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை அதை நம்ம தடுத்துட முடியாது தமிழ்நாடு தடுத்துக்கிடாது நம்ம கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தடுத்துக்கிடாதுன்னு அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க நம்பிக்கை இழந்துட்டாங்கிறதோட உண்மை நிலையை அவங்க மூன்று இதில் அக்செட் பண்ணுறாங்க ஃபாதர் ஜெகத்கஷ்பார் போன்றவங்கள்லாம் இந்த மாதிரி அவங்கள இது பண்ணக்கூடியவங்க ஃபாதர் கஸ்பார் இன்னும் இவங்களோட ஆதரவாளர்களான ஒரு சிலரெல்லாம் இந்த மாதிரி லஜபதி ராய் போன்றவங்கள்லாம் சொல்லுவாங்க அவங்களே இன்றைக்கி மோடி தான் மீண்டும் வருவாருங்கிறதுங்கிறத ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை அந்த சூழ்நிலையை காணப்படுது இது வந்து தமிழக அரசியலில் வந்து திமுகனின் வாக்கு விகிதத்தில் ஒரு சரிவை ஏற்படுத்தணும் நான் கருதுறேன் சார் இது அடுத்த கேள்வியாக நம்ம இங்கே பார்த்தோன்னா இந்த ஐ டாட் என் அந்த கூட்டணி இந்த காங்கிரஸுடைய அந்த வட மாநிலங்கள் அந்த பெற்ற அந்த மூன்று தோல்வி அதற்கு பிறகு எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா தெலுங்கானாவில் அவங்க ஜெயிச்சது கூட அது ஒரு அந்த வெற்றியை அவர்களால் கொண்டாட முடியாத நிலைக்கு காங்கிரஸ் இருக்காங்க அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் இது யாரும் கண்டுக்கவே இல்லை தெலுங்கானாவோட வெற்றியை டேரக்ட் பிஜேபி காங்கிரஸ் ஃபைட்டில் காங்கிரஸ் வந்து தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த கூட்டணிக்குள்ள இது ஒரு ஒரு பிரேக் உருவாக்குமா இந்த ஒரு எலக்ஷன் ரிசல்ட்ஸ் அதாவது மம்தாவுக்கு காங்கிரஸால பலன் இல்லை ராகுலை முன்னேறித்தான் அவங்களுக்கு முஸ்லீம் ஓட்டை இழக்கணும் செய்ய மாட்டாங்க யார் எப்படி செய்வா தனக்குட்ட இருக்கக்கூடிய ஓட்டுக்களை ராகுல் காந்திகிட்ட ஈஸியாக தூக்கி போடுறதுக்காக மம்தா அரசியலில் இருக்காங்க காங்கிரஸே தூக்கி போட்டுக்கிட்டு ஃபைட் பண்ணி சீஃப் மினிஸ்டராக வந்திருக்கவங்க அப்படி செயல்படுவாங்களா மாட்டாங்க அடுத்தபடியாக அகிலேஷ் யாதவ் அவரும் ரெண்டு பிரசெண்ட்டுக்கு காங்கிரஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் உயிப்பில் போயிட்டு அதை வளர்த்து விடறதுக்கு அவர் அரசியல் பண்ணுவார் அதனால் அங்கேயும் இல்லை சரத்பவார் ராகுலை பிரமிஸ்வரர் சொன்னால் அவருக்கு ஸ்டேச்சர் என்ன ஆகுது அங்கேயும் இல்லை ஸோ இவர் ஹேமந்த் சோரன் அவர் கூட பாஜக நாங்கள் ஆதரிக்கோம்னா பாஜக பக்கம் தான் அனுப்பார் ஸோ இங்கே ஒரே ஒரு தலைவர் மட்டுந்தான் காங்கிரஸால் பலன் அளிக்கக்கூடிய லெவலில் இருக்கிறார் மு க ஸ்டாலின் இன்னைக்கு சோனியா காந்தி அம்மையார் பிறந்தநாள் அவர் அறிக்கை அந்த வாழ்த்துலேயே சொல்லிட்டார் அப்போ அவர் வந்து காங்கிரஸ் அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸு காங்கிரஸ் ப்ளஸ் கிடையாது காங்கிரஸுங்க ஒன்றும் இல்லை கார்த்திக் சம்பளத்துக்கு கூட டெபாசிட் இல்லை வசந்தகுமாருக்கு மட்டும்தான் இங்கே டெபாசிட் ராகுல் காந்திக்கு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது இந்திரா காந்தி குடும்பத்துக்கு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது இன்னும் சுருங்கம் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியை இந்திரா காந்திக்கு பேரனாக பார்க்குறாங்க வட இந்தியாவில் ராகுல் காந்தியை சோனியாவுக்கும் மகனாக பார்க்குறாங்க அப்போ நீங்கள் நீங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாலே போதும் மோடிக்கு இதோட வாக்கு வலிமை வட இந்தியாவில் கூடிரும் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணலைனாலும் ராகுல் காந்தியை மு க ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் பண்ணுவார் காரணம் அவரை இந்திரா காந்திக்கு பேரனாக பார்க்குறாங்க அது மாதிரி தான் சோனியா காந்தி அம்மையாரை வட இந்தியாவில் எப்படி பார்க்குறாங்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் எப்படி பார்க்குறாங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் தான் ரெண்டாயிரத்தி நாலில் ப்ரொஜெக்ட் ஆகாத சோனியா காந்தி அம்மையாரை வந்து கலைஞரும் டாக்டர் ராமதாஸும் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஸோ மன்மோகன் சிங் தான் அது பிரே மினிஸ்டர் வந்தார் நூற்றி நாற்பத்தஞ்சு இடங்கள் தான் அவங்க வந்தாங்க இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் காங்கிரஸ் வந்து பதினாலு பத்தொம்போதில் எடுத்த அந்த சீட்டை தாண்டி போகிறதுக்குள்ள வாய்ப்புகளே குறைவுன்னு தான் தெரியுது தெலுங்கானாவில் கூடலாம் பட்டு பிஆர்எஸ் பிஜேபி அலையன்ஸ் வந்து அதை தட்டிரும் கேரளாவில் பத்தொம்பது எடுத்ததுல கொஞ்சம் பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜி கம்யூனிஸ்டுகள் ஒரு சில இடத்த கண்ட்ரோல் பண்ணலாம் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பழைய சீட்டை கொடுத்துடலாம் பெரும்பாலும் ஏன்னா அவர் ஸ்டேட்டஸ்கோவே எல்லாத்துக்கும் ஸ்டாட்டஸ்கோன்னு ஸ்டாலின் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஓரளவு மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவிலே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட்டாட்டு தமிழகத்தை மட்டும்தான் நான் பார்க்குறேன் மற்ற இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஆன் தியர் ஓன் கர்நாடகா தெலுங்கானாவில் ஏறி வந்தாலும் கூட பாஜகவோட கூட்டணி வீகத்தில் வந்து கீழே போகிறாங்க ஸோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் அவங்களுக்கு பலனளிக்கக்கூடிய அவங்களால் பலன் பெறக்கூடிய ஒரே கட்சியாட்டு திமுக மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த தமிழ்நாட்டின் கருத்து இந்தியாவின் கருத்து அல்ல தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி உருவாதுக்கு முன்னாடியே இருக்குது ஸோ இங்கே வெற்றி பெற்றுட்டுருக்குறாங்க ரொம்ப மோசமாக தோற்றவங்க வெற்றி பெற்றுருக்காங்க ஒரு சீ ஒரு சீட்டில் மட்டும் டெபாசிட் வாங்கின காங்கிரஸ் ஒம்பது சீட்டு ஜெயித்திருக்கு கூட்டணியால் சீரோ புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டெடுத்த திருமாவளவே ரெண்டு சீட்டு ஜெயித்திருக்கிறாரு அரை அரை பர்சென்ட் ஓட்டெடுத்த கம்யூனிஸ்ட்டு ரெண்டு சீட்டு ஜெயித்திருக்காப்புல உங்களுக்கு ஒரு சீட்டு தான் தர முடியும்னு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு விரட்டி விட்டம் பிறகு அரை பர்சென்ட்டுக்கு போய் அவங்க ரெண்டு ரெண்டு சீட்டு ஜெய்த்துருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே திமுகவே நம்ம இந்த லிஸ்ட்டில் தான் வைக்கணும் திமுக பெரிய கட்சி சந்தேகமே இல்லை திமுக தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஸ்டாலின் அலையன்ஸ் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் அதே ஸ்டாலின் கூட ஆர்கே நேரில் டெபாசிட் இழந்து ஒரு காம்பினேஷனில் தான் அவர் இன்றைக்கி வாக்கு வலிமை பெற்றிருக்காருன்னு சொல்லும்போது இந்த ஊரில் அந்த கூட்டணியும் காம்பினேஷனில் இருக்குது திமுக காங்கிரஸுக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது அதனால் காங்கிரஸ் வந்து ஒரு பலனுள்ள ஒரு அலையாட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அதுதான் அன்னைக்கு இன்றைக்கி தேதி சோனியா காந்தி பிறந்தநாள் வாழ்த்துல மு க ஸ்டாலின் காட்டியிருக்கிறாரு மற்ற எந்த மாநிலத்திலும் காங்கிரஸால் எந்த கட்சிக்கும் பெரிய பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் நிலமை மூணு மாநில தேர்தல் தோல்விக்கு பிறகு காங்கிரஸுக்கு நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் சோனியா காந்தி அம்மையார் என்ன செய்வாங்கன்னா எல்லா இடத்துலையும் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து கீழே இறங்கி எப்படியாவது மோடியை வீழ்த்த முடியுமான்னு பாப்பாப்பில் மோடி அமித்ஷாவும் இந்த அம்மா என்ன செய்வாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்திலையும் அலர்ட்டாக தான் இருக்கிறாங்க சரி கடைசி கேள்வியாக தமிழகத்தை பற்றி நீங்கள் நிறையா சொன்னீங்க இந்த வெற்றி வியூகம் ஸ்ட்ராட்டஜி கூட்டணி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மோடி அவர்களோட ப்ராப்புலாரிட்டி வந்து தமிழ்நாட்டில் கடைசி ஃபைவ் இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அது இன்க்ரீஸ் ஆனால் எந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்கும் என்னோட அனுமானம் மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு வாக்கு வலிமை பதினாலு பத்தொம்போதில் உருவாயிட்டு அது மீண்டும் பெட்டராக தான் இருபத்தி நாலில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமருங்கிற புள்ளியில் அதிமுகவிலோட இந்துத்துவ வாக்குகளை அண்ணாமலையோட கடும் உழைப்பால் பாஜக கிட்ட இழப்பார் இப்போது பன்னீர்செல்வம் அண்ணா தக முன்னி தலைவர் ஜெயலலிதா விசுவாசி ரெட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்தவர் அதற்கு வந்து ஒரு பெரிய காரணியாக ஃபேக்டராக இருப்பார் நான் உறுதியாக நம்புகிறேன் அடுத்தபடியாக இந்த டைட் ஃபைட்டை விட்டது எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த அருந்ததியர் வாக்குகளை வந்து திமுக கழகத்துக்கிட்டேயும் தேவேந்திர வேளாளர் தென் பரையர் சமூக வாக்குகளை வந்து கணிசமான அளவு நாம் தமிழற்றையும் இழக்க வாய்ப்பு இருக்குது அருந்ததியர் மத்தியில் வந்து முருகன் அமைச்சராகியும் பாஜக வந்து போதுமான கவனம் முருகனே செலுத்தலைங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது ஏன்னா அருந்ததியர்கள் வந்து லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டியாட்டி பாஜக பக்கமும் கணிசமான அளவு வரலாம் ஆனால் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி டீமோட அந்த ஒர்க்கில் அவங்க ஈரோடு கிழக்கில் வந்து திமுக கூட்டணியான காங்கிரஸில் தான் என்ன நான் பார்க்குறேன் இங்கே கொங்கு வேளாளர் கட்சிங்கிற ஒரு எண்ணம் அதிமுகவுக்கு வரவே பிரஜாதிகள் மத்தியில் ஒரு அதிருப்தி வாக்கு எதிரொலிக்கும் அதுபோல் இங்கே தங்கமணி வேல் இங்கே வந்து கேபி முனுசாமி சி விஷ்ணன் முகத்துக்கு பவர் பாலிட்டிக்ஸ் அதிகம் இருக்கனால வன்னியர் அல்லாத பிற ஜாதிகள்டையும் அதிமுகவுக்கு வாக்கு பலகீனம் கண்டிப்பாக ஏற்படும் இது நான் இருந்து சொல்கிறேன் சட்டீஸ்கரில் பார்த்துட்டீங்க சாகு கம்யூனிட்டியெல்லாம் இவங்க குர்மி கம்யூனிட்டிக்கு எதிராக கம்ப்ளீட்டாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்டாங்க ராஜ்புட்டெல்லாம் ஏமாத்திட்டாரு டிஎஸ் சிங் துயோ ஒன்று கம்ப்ளீட்டாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அதே மாதிரி தான் முகுலத்தூர் கம்யூனிட்டி பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல வரல எல்லாருமே போட்டுருவாங்கன்னு பொய்யா சொல்ல வரல பட் அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அதுதான் இங்கே நடக்கும் ஸோ தமிழ்நாடு சென்றிக்கா எடப்பாடி பழனிசாமி தப்பு கணக்கு போட்டு பொய்நொல்லை குத்தி பொங்க வைத்தவன் கை நல்ல விட்டான மானினை பரிதாம நிலைமையில் இருக்கிறாரு நிச்சயமாக அவர் வந்து மெகா கூட்டணி பார் யாரும் அவரோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க தனித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அவருக்கு வரும் மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு வாக்கு வலிமை இருந்ததுனால பாஜகவும் பாஜக கூட கூட்டணியில் கூட பலம் பெறுவாங்க எதிர்ப்பு வாக்கள் செதுறதுனால அவங்களுக்கும் சில குறிப்பிடத்தக்க வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னோடய இதாட்டு நான் கணிக்கிறேன் ஸோ உடனே எல்லாம் வானத்தை விழா வளைச்சிடலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கற்பனையாட்டு நான் இது பண்ண வரல இந்த அரசியல் சூழ்நிலை அண்ணாமலை லீடர்ஷிப்புக்கும் கெயின்னு மோடிக்கு வாக்கு பலமும் இங்கே நிரூபிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அரசியல் சூழ்நிலையில் எதிர்பார்க்கல் புரியிறதுனால ஒரு சில இடங்களும் பாஜக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் கருதுறேன் இந்த தப்பு கணக்கு போட்டு மோசமான ஆட்டம் ஆடி எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார் இருபத்தி நாலுக்கு பிறகு அவரோட பொசிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் சார் பல விஷயங்கள் குறித்து உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்